Neil, now we'll felicitate. Thank you, Arya, for being with us. Then we have K. Prasad, Mr. K. Prasad on stage. Thank you, sir. And today, the man behind the movie Paper Sea, the backbone of our film, the team of Paper Sea will join us after. And today we are at Satyam, so he's made a lot of dreams come true. Thank you, Sagar. Please. ஸோ சந்தோஷம் ஆரான் த கிரேட். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் ஆர்யா சார், கார்த்திகராஜா சார், அப்புறம் ஸோ கிருத்திகா மேடம், ஸோ எல்லாருக்கும் என்னோடய நன்றி. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அவருங்க வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் என்ன தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே ஃபுல் படமும் நடக்கிறது. அதாவது ஒரு இது ஹாரர் இல்லை, ஆனால் த்ரில்லர், அப்புறம் ஒரு கோஸ்ட், அந்த இதில் இருக்கும்போது படம் ஃபுல்லாக வந்து ஒரு இருட்டில் நடக்காது, ஸோ ஃபுல்லாக வெளிச்சத்தில் தான் நடக்கும். ஸோ இதை தாண்டி வந்து படம் ஒரு நாளில் நடக்குது. ஸோ இந்த ஒரு நாள் நடக்கிறதுனா ஒரு நைட்டில் நடக்குது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போன் அப்படின்னா அது யுவன் அவர் மட்டும்தான். ஸோ இந்த விஜய் சேதுபதி பாடும்போது இந்த அவருடைய 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஒரு கேம்பெயின் மாதிரி 21 இயர்ஸ் அப்படின்னு பண்ணலான்னு ஒரு ஆரம்பித்தோம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டமான படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரே சீன் அது எங்கே டிரான்சிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் அதே திரும்பி திரும்பி வாசிட்டு போயிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காரு. திரும்பி திரும்பி பார்க்கும்போது அது தெரியுது நல்லா. ஸோ ஈவன் இஸ் டைம்லெஸ், இந்த 21 இயர்ஸ் மட்டும் இல்லை, டைம்லெஸ். ஸோ இந்த படத்தை வந்து ஏன் தியேட்டரில் பார்க்கணும் ஒரு பெரிய க்வெஸ்டின் வரும். ஸோ அது க்வெஸ்டினுக்கு இந்த படத்தில் நாங்கள் ஆன்சர் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். அப்புறம் சாகர் சார், சாகர் வந்து படத்தோட ப்ரொடியூசர், சாகர் அண்ட் ஸ்ரீநிதி. இந்த படத்துக்கு என் மேலே பயங்கரமான ட்ரெஸ்ட் வச்சாங்க. என்ன ட்ரெஸ்ட்னா, கதை கேட்கல. ஸோ நான் ஒரே ஒரு லைன் மட்டும் சொன்னேன், அது வார் பிட்வீன் வர்ச்சுவல் அண்ட் ரியாலிட்டி. ஓகே, அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் படம் பார்த்தோன்னா அது இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அது ஸோ ஃபுல் படமும் வந்து அவர் பார்த்த பிறகு தான் அவருக்கு தெரியும் கதை இது தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் படத்தோட காஸ்டியூம் டிசைனர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க ஒரு நிலைமையில் அவங்களை விடுவோம் நாங்கள் நம்பலை, பட் அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா, இந்த படத்தில் காஸ்டியூமும் மியூசிக் மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லா ஒரே டைம் நடக்குது. அப்போ பப்புக்கு போவார், அந்த மாதிரி ஹாப் பண்ணி ஒரு டாஸ்மாக் போவார், அதுக்கப்புறம் வந்து பல இடங்களுக்கு போயிட்டே இருப்பார். ஸோ அது வந்து காஸ்டியூமில் எல்லா இடத்துலையும் எல்லா ஜோன்லையும் ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். கோஸ்ட்டுக்கெலாம் காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு கோஸ்ட் காஸ்டியூம் பண்ணவங்க இவங்க தான் இருப்பாங்க இந்த ஃபஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்து வேறு ஒரு லெவலில் ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. அது அதுக்கப்புறம் வந்து எடிட்டர், எடிட்டர் பற்றி சொல்லணும் இந்த படத்தில் உண்மை. ஏன்னா அந்த படம் ஒரே இடத்துல நடக்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும், நிச்சயமாக போர் அடிக்கும் அந்த படம் எடுக்கும்போது. ஸோ அதை போர் அடிக்காமல் ஒரு விஷயத்தை கட் பண்ணி எடிட் பண்ணும்போது மோகன் முருகதாசன் ஒருத்தர் புதுசு பண்ணியிருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு நல்ல எடிட்டர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டோனி சான், இந்த படத்தோட கேமராமேன், அவர் வந்து இந்த படத்தோட கிரேடிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கொஞ்சம் அவசரமாக பண்ணதால் அப்படின்றது. ஸோ படமாக பார்க்கும்போது வேறு மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் அவ்வளோதான். ஸோ ஓ, ஆர்ட் டைரக்டர், ஓ சாரி, இந்த படமே ஒரு ஸ்பேஸ் ஓரியன்டான படம் தான். ஏன்னா ஃபுல் படமும் ஒரு ஸ்பேஸில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடக்குது. அது ரொம்ப அது எப்படி அவர் பண்ணாருன்னே தெரியல, அது ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது நிச்சயமாக நீங்கள் படமாக ஒரு பெருசாக பார்க்கும்போது ரொம்ப பெரிய படமாக அது காட்டியிருக்கு. அந்த பட்ஜெட் எல்லாமே பெருசாக, என் கொடுத்த பட்ஜெட் அது பெருசாக இருக்குது, அதே லெவலில் பெருசாக இருக்குது. ஸோ அது அவருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நாங்கள் வந்து சிங் சவுண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒரு ஹாரர் இந்த மாதிரி, சாரி த்ரில்லர் மூவியில் சிங் சவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ சிங் சவுண்ட்னா லைவ் சவுண்ட், லொக்கேஷனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு படமாக பார்க்கும்போது. ஸோ ஸோ நீங்கள் தியேட்டரில் பார்க்க
பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு என்சாண்டிங்காக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அலாட். பட் டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ, ஓகே? So basically, to tell you about a little background, my dad was a producer. So na chinna panna irukumbodhu avaroda shooting spot poi, that's where my love for cinema started. And I always had a dream to make a movie when anga appa vittitar after 90s, in 2000s he left making movie. Marudi aarambikku pananu nu da oru dream la start panna project idu. So I think it's come out really well, but adella producers solluvanga, I'm pretty sure you guys will see it and appreciate my team. Dayu senju ellarum theater la poi paarenga, we need a lot of money from you so we can make a lot of movies again. And I really want to thank all the guests on the stage. Prasad garu is more like my family member. He supported me in the entire event, so thank you, sir. Ritika is, in recent times we become good friends, so she said she's busy, but I told her you have to come. Avaru commanding us illa vanditaanga. Thank you, Kiru, for that. And Yuvan has done exceptionally well for this movie. Adu edukna, me and Hari used to go sit on his head every day, and he used to play his pyar prema kadal songs, and we used to be like, you have done amazing to your own movie, engalukku pannanum unte. We put a lot of pressure on him, and he said illa illa, this is also my movie, and so he take a personal interest, and he's done really well. Thank you, Yuvan. And Arya, we got close during the CBL time, and thanks Arya for coming. He's a good friend, and Arya vandu, he's advised me a lot on the movies, so I will take his advice. I'm hoping for a date from him also. Venkat Prabhu sir, thank you for coming. Na ungala I think 4-5 times paathirukken, but it's the first time we actually meeting to each other. Karthik sir, thank you. In fact, I met unga appa Ilaraja sir last week, and you were not there. I wanted to say hi to you, but neenga angilla. And finally, Santosh Narayan sir, thank you for gracing this occasion, and I'm pretty sure your presence means a lot to all of us. And when it comes to my team, be it Tony or editor Srinivas, they put their heart in for the movie is what I believe. And na enna nambrena, when you put in the best work ahead, the product outcome will be definitely good. So I'm pretty sure they've done their best. Thank you, team, for everything. And Nalan, we met I think 3 years back. Appuram maradi inda naanga meet panirukom, so which is good, we could relate each other as soon as we met. And Shrikant Deva sir, thanks for gracing us. It's a pleasure, and thank you everyone. Thanks to the press, nalada eludhunga nariya eludhunga engal mele. We have all good reviews and good positive stuff. Okay, thank you so much. Good morning, everybody. Dignitaries on the dais, guests, ladies and gentlemen. Papacy. I thought it is a horror movie, but they said it is a thriller movie. Good. Yaru bayapada venda, dhairyama theater ku vandu padam paakalam. Sagar is like my family friend. He has come to me before starting the film, and I said, if you are interested in the line story, if you are confident, go ahead, no problem. He said, next meeting he came to me, and uncle, I heard the line, I liked it, I wanted to do it, go ahead. One person should need some kind of experience. So his experience, I feel that how confidently he has made this film, you can imagine that he has announced production number 2 and production number 3. So he is sure of that this picture is going to be a big hit, make good money, and continue the production, and keep up the flag of his father. I wish him all the best. I wish the team all the best. Even sir, you are the backbone for the film. I think these two songs which we saw now are excellent, excellent, extraordinary. And CG work is also extraordinary. Director has done the best within his budget given. I wish the entire team all the best. Thank you. Hello, vanakkam. பேப்பசி வந்து ஆரம்பிச்ச டைம்லேருந்து தெரியும்.
டைரக்டரு அப்புறம் படத்தோட ஹீரோ ஹரி. ஹரி வந்து என்னுடைய பிரதர் தான், எங்களுடைய பிரதர். சின்ன வயசில் ஃபேமிலியில் வந்து ஹரி தான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்ட ஒருத்தர். என்னால் அவன் ஆக்சுவலி கேமரா ஆஃப் பண்ண இன்னும் நல்லா நடிப்பான், அந்த அளவு நடிப்பு அவனுக்குள்ள ஊறி இருக்கு. என் மேலே அவனுக்கு ரொம்ப கோவம், நான் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து எனக்கு என்னென்னா வந்து குடும்பத்துலேருந்து ஒரு டார்ச்சர் பிரேம்ஜி பண்ணிட்டேன்டா நான், அதனால் வந்து திரும்ப ஒன்றையும் பண்ணிட்டேன்னா எதாவது ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீ வந்து வெளியிலேருந்து வந்துடு, வெளியில் ஒரு ஒரு நல்ல டீமோடு நீ வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு பிரச்சனையே கிடையாது, டேட் இருக்குது, நீ இருக்க, எப்போ வேணாலும் கூப்பிட்டு படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு சின்ன டீல் போட்டோம். ஸோ அதே மாதிரி அவன் வெற்றியுடன் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் பிடிச்சி ஒரு படம் பண்ணிட்டான். ஆனால் நிஜமாகவே ஒரு ஒரு நல்ல கான்செப்டான ஒரு ஃபிலிம் இது. டைரக்டர் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் சீயிங் ஒரு ஃபியூ ஃபுட்டேஜ் ஆஃப் சம் சீன்ஸ் இந்த ஃபிலிம். இந்த கான்செப்டே வந்து கண்டிப்பாக ஸ்கிரிப்டாக சொல்லியிருந்தா ப்ரொடியூசருக்கு புரிஞ்சிருக்காது, அதனால தான் அவர் லைனாக சொல்லி ஏமாற்றி படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறையா நடக்கும், ஏன்னா வந்து நிறைய சில காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து கதையாக சொன்னால் கண்டிப்பாக புரியவே புரியாது. இப்போ முக்கால்வாசி என் படத்தில் கதை கிடையாது, பட் இருந்தாலும் நானும் ட்ரை பண்ணுவேன் கதை சொல்கிறதுக்கு, ஆனால் அவ்வளோதான் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 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 காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் அது, ரொம்ப அழகாக தெரியலையும் வரும். வேர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அது என்ன கான்செப்ட் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம். அண்ட் ஈவன் இந்த மாதிரி புது டீமுக்கெலாம் வந்து ஐ திங்க் யுவன் இஸ் தி பேக் போன். எங்களுக்கு வந்து சென்னை 28 ஆரம்பித்து அந்த மாதிரி நிறையா படங்களுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் ஹீரோ. இன்றைக்கும் இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் ஹீரோ. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் விரைவில் திரையில் சந்திப்போம். சூதுகோவுக்கு முன்னாடி அப்புறம் நான் எப்படி சுற்றிட்டுருமோன்னா என்னையும் சீன ஒரு டம்மி கோயம் பிரதர்ஸ் அப்படின்னு ஓட்டுவாங்க, அந்த மாதிரி ரெண்டு பேரை சுற்றிட்டுருப்போம். அப்புறம் லைக் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடி நல்லா சண்டை போட்டோம். அப்புறமா திருப்பி வந்து நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ்னால திருப்பி சாரி கேட்டு ஒன்றா சேர்ந்துட்டோம். அப்புறம் ஒரு ஆடி இன்னும் நம்ம நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஃப்ரம் தட் சீனை வந்து இவர் இன்ட்ரெஸ்டிங்கான கோசானா, அதாவது இப்போ தெரியல முதல் படம் ஆடி என்னாச்சுனாலும் தெரியல, ரியாலிட்டி தெரிஞ்சால் வேறு கேரக்டர் அவர் கொஞ்சம் நல்ல தெரிஞ்சு. அதாவது நான் சொல்ல ஃப்யூச்சரில் இன்னும் ரெண்டு மூணு படம் அப்படின்னா உண்மையான பர்சனாலி வருவாங்களா அப்போ பாருங்கள், ஒரு பயங்கரமான பர்சனாலிட்டி தெரிவார். அப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல ஃபிலிம் மேக்கிங் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு சீன் ரொம்ப முக்கியமான காரணம், நல்ல எக்ஸ்போசர் ஆஃப் சினிமா வந்ததுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சூதுகம்மில் வந்து பேப்பர் வந்து அதனங்க டெய்லி டேட் மாற்றி விற்கிறாங்க, அந்த டைலாக் அந்த மாதிரி அந்த டைலாக் கொடுத்தது சீனு தான். ஒரு அந்த இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணது வந்து நாளை வீட்டு முடிச்சுட்டு நான் லஞ்சில் வந்து நான் ஒரு சாங் வந்து நாட்கிங்கரோட சாங் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன், சும்மா அது யார் என்னென்னு தெரியாமல் எடுத்து ஒரு காமெடி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அது பயங்கரமான ரொமான்டிக் சாங் அது, அது ஒரு காமெடிக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு காமிச்சு எப்படி இந்த பாட்டு யூஸ் பண்ணி அப்படின்னு எனக்கு தெரில தெரியவா, அது நான் இந்த சாங் நல்ல ப்ராசஸ் நான் எடுத்து உள்ளே போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆனோம். ஸோ இந்த மாதிரி ஹி ஹஸ் ஆல்வேஸ் கிரேட் டேஸ்ட், வாங்கரவையோட பயங்கரமான ஃபேனு. அந்த கிரேட் டேஸ்ட்லேருந்து நம்ம தமிழ் சினிமா டேஸ்ட்டு வரக்கு தான் கொஞ்சம் டைம் கொடுத்துச்சு. ஸோ இன்னும் ஒண்டர்ஃபுல்லான சினிமாலாம் அவர் எடுப்பார் நம்புகிறேன். அதே மாதிரி சீனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு டைட்டில் உப்புமா அடித்தா கரெக்டாக சொல்லுவார் அந்த திறமை. நான் டைட்டில் ஒரு படம் போஸ்டரு டைட்டில்லாம் வந்து அவர்கிட்ட தான் செக் பண்ணேன், அந்த கரெக்டாக அப்சர்வேஷன் இருக்குது, இதில் எதாவது தப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சரியான சென்ஸ் இருக்குது, அதான் நல்ல அப்சர்வேஷன் ஸ்கில்லு. ஸோ அமேசிங் திங்ஸ் எதிர்பார்க்குறேன் பேய்பசிலேருந்து. அதே மாதிரி இந்த பேய் பசங்க டைட்டில் கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு, இதை வைக்கிறதுக்கு சீனாவில் மட்டும் தான் முடியும். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஹரி சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் இட்ஸ் லைக் ஐவ் சீன் டெஸ்பரேட் பீப்புள் ஹவு தே அச்சீவ் பிகாஸ் சின்ன வயசில் அப்பாவுக்கு வாசிச்சுட்டு கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து விஜய் சார் வந்து வெளியில் உட்காந்து அப்படி பயங்கர ஏதோ சம்திங் வில் பி திங்கிங்,
ஆக்டர் விஜய் சார் தெரியும் உங்களுக்கு. அண்ட் ஹீ வாஸ் அந்த டைமில் யாருக்குமே அவரை பற்றி தெரியாது. அவங்க அப்பாவோட படம் அப்பா ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே த வே ஹி க்ரூ அண்ட் த டெஸ்பிரேஷன், அதை வின் பண்ணியே ஆகணும், அச்சீவ் பண்ணியே ஆகணும், அந்த டெஸ்பிரேஷன் நான் ஹரிட்ட பார்த்துருக்கேன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இல்லை நான் த ரீசன் ஐ செட் ஐ நாட் கெட் ஆன் ஸ்டேஜ் ஆர் டாக் வாஸ் பிகாஸ் இங்கே வந்து இன்றைக்கி நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு நபராக வரல, ஃபேமிலி ஃப்ரெண்டாக பார்த்து தான் வந்திருக்கிறேன். ஸோ நான் அங்கே உட்காந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறது தான் அது சொன்னேன். ஸோ சாகர் சொன்ன மாதிரி அவரோட பேஷன் ப்ரொடியூசர்ஸ் வந்து பேஷனட்டாக இருக்கிறது ரொம்ப கம்மி, எல்லோரும் ஒரு மாதிரி பிஸ்னஸ் ஆங்கிள் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒன் பேஷனட் ப்ரொடியூசர் தட் ஐ மெட் அண்ட் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பேப்பர்ஸி அண்ட் டைரக்டர் ஹீரோ டெபியூ பண்ணுறதுக்கு தீரஜ். அஃப்கோர்ஸ் தீரஜ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ எம் ஆல்சோ ஹியர். அடுத்த படமும் அவர் ஹீரோவை நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு மை பெஸ்ட் விஷஸ். ஐ ஹோப் ஆல் தி சக்ஸஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவனோட பெரிய ஃபேன் தான், ஸோ அதுக்காக இங்கே நான் இருக்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நலன் சார், பிரசாத் காரு, கிருத்யா மேம், த கிரேட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார், அண்ட் ஹீரோ யுவன், ப்ரோ வெங்கட் பிரபு சார், ப்ரோ கார்த்திகராஜா சார், அண்ட் ஆர்யா ஹீரோ, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இதே தேட்டரில் நானும் ஹரியும் ரொம்ப படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஹரி அப்போலாம் சொல்லிகிட்டே இருப்பார், ஸ்ரீ ஒரு நாள் கண்டிப்பாக இந்த எல்லோரும் பார்க்குற மாதிரி என் படமும் வரணும்னு சொல்லிட்டு. ஒரு எண்ணம் வந்து எந்த அளவுக்கு டைட்டாக நம்ம திங்க் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறன்றது நம்ம ஹரியோட விஷஸ் தான். ஸோ ஹரிக்கு இந்த நல்ல அப்ளாஸ் கொடுங்க எனக்கு. அண்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் நம்ம பூர்ணிமா, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆடி பாஸ்கர் அங்கிள் வந்து அழகல் ஓழுதலின்னு ஒரு படம் தயாரிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து கார்த்திக் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஹரி பெரிய ஹீரோ வரணுன்ட்டு என்னோட ஆசை ஆக்டில். ஸோ நல்லா ப்ரே பண்ணுங்கள். அந்த படத்தில் பாதிராஜ் அங்கிள் எவ்வளோ பெரிய டைரக்டர் ஆனாரோ அதை இந்த மாதிரி இந்த படத்தோட டைரக்டரும் அந்த அளவுக்கு வரணும். ஸோ இவன் பற்றி சொல்லவே தேவை ஆக்டில். ஸோ இவன் பற்றி இந்த மேடை வந்து நான் என்ன சொன்னேன், அவரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுவேன். ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கார் இவன் ஆக்டில். ஏன்னா பெரிய பெரிய படங்கள் பண்ணுவார், பெரிய பெரிய படங்களும் சரி, சின்ன சின்ன படங்களும் மியூசிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவார். எப்படி அவருக்கு டைம் இருக்குன்னே தெரியல. ஸோ இவன் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நான் வந்து கார்த்திகராஜா சாரோட தீவிர ரசிகன் நான் ஆக்டில். உங்களை உங்கள் பிறப்பு பேசல ரொம்ப பெருமைப்படுறேன் நான். வெங்கட் பிரபு ப்ரோ வாழ்த்துக்கள். அண்டு ஒரு கஷ்டமான மியூசிக்கை ரொம்ப பாமர மக்களுக்கும் புரிய வைக்கிறவர் நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் ஆக்டலா. ஸோ தேங்க்யூ சார் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னையும் வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடி உன வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம், கங்க்ராட்ஸ் ஹரி. எல்லாருமே வந்து இல்லை, அவர் என்னோட ஜிம் மேட் தான். அவர் இங்கே அவர் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னாரு. நீ வந்து இப்போ படம் நடிச்சிருக்கேன், இனிமேல் எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும், வர வழியே இல்லை அப்படின்னா. ஸோ ஐ திங்க் இவ்வளோ நாள் அவர் அந்த ஆர்வம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீ யார்ட்டையும் பேசாதனால தான் நடக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரம் நவ் ஒன் இல் பி கிரேட் பிகினிங். அதுவும் வந்து ஒரு படம் வந்து இவன் மியூசிக்கில் லான்ச் ஆகிறது வந்து இட்ஸ் எ கிரேட் ஃபீலிங். அது வந்து எனக்கு தெரியும், ஐ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட். ஸோ வெரி லக்கி பிரதர். ஸோ இவன் கண்டிப்பாக இனிமேல் கம்போஸ் பண்ணுற எல்லா படத்துக்கும் ஒரு சோலோ சாங் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் இந்த படம் வந்து சாகர் வந்து நிறைய வாட்டி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன், ஸ்கிரிப்ட் கேட்டேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அவரும் சரி தீரஜும் சரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ எம் ஷுர் ஸ்ரீனிவாஸ் யார் டன் அ கிரேட் ஜாப். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும். ஒரு இப்போ வந்து எல்லாருமே வந்து படம் வந்து பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது, ஒரு நாவலான ஒரு ஐடியா, ஒரு புதுசான ஒரு தாட்,
இல்லைனா ஏதாவது ஒரு புதுசாக நம்ம எதாவது காமிச்சோம்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன் தட் வே டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும். அண்ட் கங்க்ராட்ஸ் சாகர், ஒரு படம் இல்லாமல் மூணு படம் இன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் தீரேஜ் நடிக்கிற ஒரு படம் வந்து நான் மூணு ப்ரொடக்ஷன் நம்பர் 3 பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா பார்த்தேன் சார், நீ டான்ஸ் ஆடுறது கூட பார்த்தேன் சைடில் அந்த டைட்டில் சாங்கில். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ கிரேட் ஆல் ஆஃப் ரொம்ப யங் பீப்புள், வெரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிற ஒரு பீப்புள் அண்ட் தே வாண்ட் டு டூ சம்திங் நியூ. ஸோ எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷ் தம் ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்து ஸ்ரீனிவாஸ் பற்றி சொல்லணும். சூதுகம் படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் என் கதவில் வந்து டமால் டமால் சவுண்டு கேட்டுது. அது தூங்குகிற சைடு கதவில், அந்த கதவை யாராலையும் ரீச் பண்ண முடியும், பால்கனி கதவு சவுண்டு. அப்புறம் அப்படியே பொடி பொடியாக ஏதோ ஒரு சவுண்டு, எனக்கு ஏதோ பாம் வைக்கிறாங்களோ இதான் பயந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தோணு பார்த்தா செங்கல் வச்சு அடிச்சிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் தான் அதை பண்ணார். இவன்கிட்ட என்ன பண்ணார்னு அவட்ட தான் கேட்கணும். ஸோ நல்லன்னு சொன்ன அதர் சைட் ஆஃப் ஸ்ரீனிவாஸில் அந்த மாதிரி கொஞ்சம் வயலன்ஸ்லாம் இருக்குல்ல. அதை மீறி வந்து ஒரு இன்னொரு ஒரு லெவல் அவருடைய பேச ஆரம்பித்தோன்னா அவர் எவ்வளோ சாஃப்டான ஆளுன்றதும் தெரியும். அவருடைய ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிகன் பண்ண படத்து, அது எனக்கு காமிச்சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். அதில் ஒரு சர்க்காஸ்டிக்காகவும் இருந்தது, பயங்கர இமோட்டிவாகவும் இருந்தது. ஸோ எனக்கு அப்போலேருந்தே வந்து ஒரு படம் பண்ணணும்னு நான் நிஜமாகவே அந்த ஆடியலான்ஸ்க்காக சொல்லி நிஜமாக அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் படம் பண்ணுன்ட்டு. அப்புறம் என்னுடைய முதல் படம் ஆடியலான்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட நாங்கள் இந்த ஆடியோ லேபிள்கிட்ட பேசினோம். அப்புறம் முக்கிய ஆளுங்கள்லாம் வருவாங்கள்ல லான்ச் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தை வந்து யுவன் சார் தான் ரிலீஸ் பண்ணார். ஸோ அது ஸோ அவர் கூட உட்காந்து ஒரு மேடையை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ப்ளஸ் இந்தளவுக்கு நான் வந்து மேலே கூப்பிடுவாங்கன்னே எதிர்பார்க்கல. ஸோ அவங்க கூட உட்காந்து வச்சு இவ்வளோ முக்கியமாக கடைசியெல்லாம் பேசுறது முக்கிய ஸ்பீச் மாதிரிலாம் ஆக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப 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 நன்றி யுவன் சார். அப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு எனக்கு நான் வந்து ஸ்ரீனிவாஸ் கவிநேயமோட சார்பில் ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிஜமாகவே ஒரு ரொம்ப நல்ல ரைட்டர். சூதுகோம்பில் வந்து பல பயங்கரமான டைலாக்ஸ்க்கெலாம் வந்து இவர் ஒரு சோர்ஸாக இருந்திருக்காரு. ப்ளஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த செஷன்ஸ் வந்து பயங்கர குவக்கியாக என்னுடைய மைண்ட் செட்டை வந்து சூதுகோம் சவுண்ட் ட்ராக்கில் அந்த ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஸ்ரீனிவாஸ். ஸோ அவரை ப்ரொடியூஸ் பண்ண சாகர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா ஓடணும். ப்ளஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கும் நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐவ் சீன் ஹரி ஃப்ரம் சைல்ட்ஹுட். அண்ணன் விபி எல்லாருமே சொன்ன மாதிரி அவர் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் நடுவில் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டான். ஆஸ்திரேலியா போயிட்டு எங்களோட எல்லாரையும் கோச்சிக்கிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. நான் அங்கே போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஆஸ்திரேலியாவுக்கு அப்பா ஷோ போனோம். அங்கே தான் மீட் பண்ணேன். ஏய், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி, சரி நீ பேசாமல் சென்னை வா, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்னையில் மீட் பண்ணி வச்சு அப்புறம் நானே ப்ரொடியூஸ் பண்ணலாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பேசினோம். பூரி மூலமாக பேசி டைரக்டர் சைன் பண்ணோம். ஸ்ரீனிவாஸ் சாரி. ஸோ சைன் பண்ணோம். அண்ட் திருப்பி எனக்கும் ஹரிக்கும் சண்டை வந்துச்சு. வேறு ரீசன்னு ஃபேமிலிக்குள்ளே அப்படி தான், என்ன அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம். ஸோ அந்த மாதிரி சண்டை வந்துச்சு. திருப்பி ஹரி வந்து நான் ஸ்ரீலங்கா போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். ஸோ ஸ்ரீலங்காவில் போய் என்ன பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் பார்த்தேன். அங்கே வந்து சித்தப்பாவும் எஸ்பிபி அங்கிளும் வச்சு ஷோ பண்ணலாம், பெரிய ஷோ. ஐ திங்க் ஸோ மெனி, ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் ஜாஃப்னாவில் பண்ணேன். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒன் டே ஹி கேம், சரி நான் படம் நடிக்கிறேன், நீ தான் மியூசிக் பண்ணுறேன். ஸோ ஐ செட் ஐம் ரெடி டு டூ மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வி ஸ்டார்ட் ஒர்க்கிங். அண்ட் அப்படி நடந்தது தான் இந்த படம். இதோட இது மெயினாக என்ன சொல்லணும்னா, அன்பு தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து நமக்குள்ளே கம்மியாக ஆகிட்டு இருக்குது. நம்ம அன்பை வந்து
எந்த விதத்துலேயும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும் இன்றைக்கி இந்த காலத்தில் வந்து. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எந்த நியூஸை கேட்டாலும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நான் டிவியோ நியூஸை வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன். Because there's a lot of negative news all around the place, which I'm really upset about. So, namakkulla anba vandu nama pagandukkanum. So, andha vidhathula dhaan na vandu oru project accept pannudho, oru team chinnada irukkaanga, engalukku pannalama, illa hero sari illa, illa production kammiya irukku, budget namakku, nama salary kudukka maattaanga. So, andha maari oru endha thought process illama na oru padatha accept pandrena, it's because only pure love. Towards the cinema and team. So, இது வந்து எல்லாருமே அவங்களுங்க துறையில் செய்யணும், அதுதான் இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி செஞ்சது தான். அண்ட் சாகர், ஐ காட் அ குட் ஃப்ரெண்ட் இந்த படத்து மூலமாக ஒர்க் பண்ணதுக்கு. ஐ காட் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் மூவிஸ் கம் அவுட் வெல். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபர்ஸ்ட்லி ஃபார் கம்மிங். கஷ்டம். தேங்க் யூ ஃபர்ஸ்ட்லி ஃபார் கம்மிங். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நடிக்கணுன்றது வந்து நான் பிளான் பண்ணாத ஒரு விஷயம். அப்பாவோட ஆசை, அப்பா இல்லை. ஸோ அதனால் அவரோட ஆசைக்காக தான் நான் நடிக்க வரணும்னு நினச்சேன். தட்ஸ் தட் ஃபர்ஸ்ட்லி. அண்ட் தேங்க்யூ சாகர் ஃபார் ட்ரஸ்டிங் இன் அஸ், த டீம், த என்டையர் டீம். பூர்ணிமாக்கு தேங்க்ஸ், பிகாஸ் ஷீ இஸ் த ஒன் ஹூ காட் மீ இன்ட்ரடியூஸ் டு த டைரக்டர் அண்ட் காட் த ஹோல் ப்ராஜெக்ட் கோயிங். அப்புறம் வந்து கேமராமேன் டோனி, எடிட்டர் மோகன், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மதன். அண்ட் தென் இல்லை, இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியே தீரணும், டைரக்டரை பற்றி பேசணும். த பாயிண்ட் இஸ், டைரக்டர் வந்து எங்களை எப்படி என்ன விட்டு, அப்புறம் வந்து நமிதா அமிர்தான்னு சொல்லி ஒரு நாலு பேர் புதுசாக நடிச்சிருக்கோம். வாட் ஹீஸ் பேசிக்லி டன் இஸ் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நாங்கள் டைலாக்ஸையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு லைவ் சவுண்ட் வச்சுக்கிட்டு நாங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், பிகாஸ் வி கான் கோ பேக் டு த டப்பிங் ஸ்டுடியோ அண்ட் டப் இட். ஸோ அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது பேசிக்லி. அதுவும் ஒரே இடத்துல நடந்து பண்ணுறது வந்து ரொம்ப கண்டினியூட்டிலேருந்து லாட் ஆஃப் திங்ஸ் புட்டுக்கேதா. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொன்னேன், என்னோடய சிஸ்டர் வாசுகிக்கு, ரொம்ப மறைமுகமாக எப்பவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ யா, தேங்க்யூ, தேங்க்யூ. வந்திருக்கும் கெஸ்ட்டுக்கும் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே முதல்ல வந்துட்டு சாகர் சார் தான் சொல்லணும், சச் அ நைஸ் ப்ரொடக்ஷன். என்னென்னா ஒரு ஃப்ரெஷ் டீமுக்கு வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து, உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன டெக்னிக்கலாக என்ன வேணுமோ, என்ன ப்ரொடக்ஷன் வேணாலும் அதை வந்து ரொம்ப ஃபேவரபுளாக பண்ணி கொடுத்து படத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்தாரு. ஒரு நாள் கூட வந்துட்டு எங்கள் செட்டில் வந்துட்டு எப்போ முடிப்பீங்க, சீக்கிரம் முடிப்பீங்களா, எவ்வளோ நேரம் ஆகும், இப்படிலாம் ஒரு நாள் கூட வந்து கேட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு நாங்கள் ஷூட் பண்ணுறதை பார்த்து ஒரு பாயிண்ட்டில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, டெய்லி வந்துட்டு ஷூட்டிங் பார்த்துட்டு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சாகர் சார் அண்ட் ஸ்ரீநிதி மேடம், தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா இது இந்த படம் வந்து இந்த ஷேப்பில் ஆயிருக்காது. ஸோ அண்ட் அகைன் ஸ்ரீனிவாஸ், என்னோடய முதல்ல வந்து ஆக்சுவலி என்னோடய தம்பிக்கு தான் நான் நன்றி சொல்லணும், விவேக். அவர் மூலிமா தான் ஸ்ரீனிவாஸ் எனக்கு பழக்கம். அண்ட் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் அ டிகேட் நான் இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து. பட் இவ்வளோ வருஷத்தில் நான் பார்த்ததிலே ஒரு சூப்பர் கேரக்டர் வந்து ஸ்ரீனிவாஸ். பிகாஸ் நீங்கள் பார்க்கலாம், நான் ஈவன் வெனேம் அஸ் என் ஒர்க்கிங் அஸ் என் அசிஸ்டண்ட் ஆல்சோ, நிறைய ஃப்ரெஷ் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு வந்துட்டாலே பயங்கர டென்ஷனாக ஒரு பரபரப்பு படப்படப்பு எப்பவுமே இருக்கும். பட் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது, ஹோல் டீமு செம்ம ஜாலியாக ஒரு அது ஆக்சுவலி ஃபிலிம் மேக்கிங் இஸ் டோட்டலி ஃபன், அதை மேக்கிங் இஸ் ஃபன், அதை என்ஜாய் பண்ணுறது தான் இட்ஸ் அ பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் நான் நினைக்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் ஃபைனல் ப்ராடக்ட். அது வந்து எனக்கு சினிமாஸ் மூலிமா நான் என்னோடய ஹோல் கேரியரில் நான் இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக ஒரு க்ரியேட்டிவில் அவ்வளோ இன்புட் கொடுக்குற ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு சினிமாஸ் இதில் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து லைவ் சவுண்ட் பண்ணோன்னு பிளான் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரொடக்ஷனும் வெல் சப்போர்ட், ஏன்னா ஒரு ஃபுல் ஃப்ளோரே வந்துட்டு நாங்கள் ரிவர்ப் வருது அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் இன்ஜினியர் சொல்கிறாரு. ஸோ அப்போது ஃபுல் ஸ்டுடியோ ஃப்ளோரே வந்துட்டு நாங்கள் மேலே க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ
தட் மச் ஆஃப் நுவான்சஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்துட்டு இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் பண்ணியிருக்கோம். அண்ட் மோர் தென் தட், இந்த இது ஒரு இடத்துல நடக்குது, ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குமோ அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். ஆக்சுவலாக த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், பர்டிகுலர்லி இன் திஸ் ஃபிலிம், நாங்கள் பேசி ஒர்க் அவுட் பண்ணும்போதே வந்துட்டு அந்த ஃபீலம் ஆடியன்ஸுக்கு கொடுத்துடக்கூடாது. திஸ் இஸ் ஒரு நியூ ப்ரொடக்ஷன், ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன இடத்துல வந்து குறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து இல்லாமல் இதை ஒரு ஸ்கேலில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அந்த ஒரு ஹோல் க்ரூவுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும், எஸ்பெஷலி ஹரி சார். அண்ட் ஹரி சார் அவர் இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு, பட் ஹீஸ் வெரி ஹம்பிள். அண்ட் அவர் எங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தான் வந்துட்டு இன்னும் வந்து எங்களால் ஹோல் க்ரியேட்டிவ் பார்ட்டை பூஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலி இவன் சார், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். கட்டுறது தமிழ் பார்த்துட்டு பல நாள் மயக்கத்தில் இருந்திருக்கேன் அந்த சாங்ஸை கேட்டுட்டு. அந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நன்றி, தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ப்ரொடியூசர் சாகர் சார் அண்ட் மை பெஸ்ட் எனிமி அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வென் எடிட் ஃபீனு என்ன இன்றைக்கி தான் சண்டே எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் என்னை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க முக்கியமான என்னுடைய லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. சென்னை 28 இருக்கட்டும் அண்டு நலன் அண்ணாவுடைய சூதுக்கவும் படமாக இருக்கட்டும். ஏன்னா நான் முடிச்சுட்டு வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு வீட்டில் சொல்லிவிட்டேன் நான் எடிட்டிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. படமெல்லாம் போட்டு பார்க்கும்போது காலேஜ் போகும்போது எனக்கு சென்னை 28 இன்ஸ்பிரேஷன், முடிச்சதுக்கப்புறமா சூதுக்கவும். அதை பார்த்துட்டு தான் கேமரா கையில் தூக்குறது, ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணி பார்க்குறது அப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்ரீனி என் ஃப்ரெண்டு கார்த்திகோட வந்து கார்த்திகோட இன்ஃப்ளூயன்ஸில் ஸ்ரீனி அண்ணா கூட ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று எடிட் பண்ணோம். அது மியூசிக் ஆல்பம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ட்ராவல் ஒரு லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு போனோம். அப்போ தான் ஹேஷ்டாக் பேய்பசினுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார், ஸ்டார்ட் பண்ணலாம்னா அப்படின்ட்டு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஆஸ் அன் எடிட்டராக கிட்டத்தட்ட எவ்ரிடே பார்த்துட்ருக்கேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இந்த படத்தை எடுத்துக்க முடியாது, இல்லை 20 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப ஹாரரான மூவி இல்லை, ரொம்ப சிம்பிளான பட் அதே சமயம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம் படத்தை. அண்டு படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ஸோ பேய் படத்தில் ஃப்ளாஷ்பேக் இல்லாதது ரொம்ப ரேர். ஸோ அதனால் படத்தில் ஃப்ளாஷ்பேக் இல்லை. அண்ட் எல்லோரும் யுவன் சார் சின்ன வயசுலேருந்தே பயங்கர இன்ஸ்பிரேஷன் அவருக்கு எனக்கு. ஏன்னா சின்ன வயசுலலாம் ஈவன் என் மாமா பையன் ஒருத்திருக்கான், இது வந்து ஒரு சின்ன கதை தான் டக்குன்னு முடிச்சிடுறேன். என் ஸ்கூல் படிக்கும்போது இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது. மாமா பையன் ஒருத்திருக்க குமரேசன்ட்டவன், அவனை வந்து எப்போதுமே அவன் யுவன் குமரேஷ் இவனுக்கு குமரேசன் சொல்லி ஓட்டுன்னு ஓட்டுவான். அந்தளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எடிட் பண்ணும்போது நிறைய மேஜிக் எனக்கு நடந்துச்சு, அந்த மேஜிக் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். கீப் சப்போர்ட்டிங் எஸ். அண்ட் என்னுடைய அம்மா அப்பா அண்ட் மை சிஸ்டர் மை ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டதுக்கும் என்னை சகிச்சுக்கிட்டதுக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். செட்டு கொடு போட்டு பேச முடியல, அவ்வளோ ஒரு மாதிரியா ரொம்ப பதட்டமாக இருக்குது. முதல்ல நான் சீனு சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் என்கிட்ட பேசினார் ஃபஸ்ட்டு மீட்டப்போ. என்ன சொன்னார்னா, ஓகே நீங்கள் போட்டுருங்க அப்படின்ட்டார். செட்டு போடுங்க, இது என்னென்னா யாருமே இது வரைக்கும் போடாத ஒரு செட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து இந்த படம் பார்க்கும்போது இதை தான் பேசப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல, நீங்கள் சார் கதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் போடுங்க, நீங்கள் அதை போகிறது நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எதுவுமே அவர் கேட்கல, செட்டு போட்டு அவர் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் சாகர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரும் அதே மாதிரி தான், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மீட் பண்ணோம். மீட் பண்ணி பேசினப்போ இது டைம் இல்லை, சீக்கிரம் படத்தை செட்டு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செட்டு முடித்து ஷூட் போகும்போது வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மூவிக்கும் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று ஹரி சாரை பற்றி சொல்லணும். அவர் ஹீரோவே இல்லை ஆக்சுவலி. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, செட்டு போயிட்டுருக்கோம், நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு பயங்கர டயர்டில் அப்படி இருப்போம். அவர் வருவார், ஷூட் போயிட்டுருக்கோம், ஒரு 10 நாள் நான் பார்த்தேன் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக போயிட்டுருப்பார். என்ன இந்த மனுஷன் ஒன்றுமே வராரு ஷூட் பண்ண அப்படி போயிட்டுருக்காரு அப்படி பார்த்தோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு தான் நாங்கள் கால் பண்ணுற சூழ்நிலை ஆயிடுச்சு. எதுக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் மீட் என்கிட்ட ஃபோன் பண்ணுவேன், நைட் 2 மணியில் கூட கால் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அந்தளவுக்கு இப்படி ஒரு ஹீரோ கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த செட்டு வந்து போட்டிருக்காங்க, நிறைய பேர் சொன்னாங்க உள்ளே வந்துட்டு நல்லாயிருக்கு லைவாக இருக்குது அப்படின்னாங்க. அது எல்லாத்த விட ஹரி சார் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி இந்த செட்டு வந்து ஃபுட்டேஜ் வெங்கட்பிரபு சார்கிட்ட காட்டினேன், ஆனால் யார் பண்ணியிருக்கா டைரக்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னார் சார். ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னவொடனே எனக்கு ஒரு அவார்டு வந்த மாதிரி இருந்தது, உண்மைதான். அதுக்கப்புறம் யுவன் சாரை பற்றி சொன்னோம், நான் ரொம்பலாம் பேசணும்ல ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். சார் உங்கள் படத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் அந்த செவ்வானம் வெக்கம் கொண்டது அப்படின்னு ஒரு சாங் வரும், வானகம் தூரம் இல்லை வங்கக்கடல் ஆழம் இல்லை நம்பிக்கை வைப்பும் இந்த வாழ்வில் அப்படின்னு. சத்தியமே எனக்கு அந்த சாங்கினால் தான் நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு எப்போ என்னுடைய சீரியஸாக சொல்கிறேன், என் அவருடைய பயங்கர ஃபேன் நான், அவர் கையில் ஆடுது சாரி. அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக நம்ம ஜெயிப்புமா வருமா நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல அந்த சாங் போட்டு கேட்பேன், அது கேட்டாவே நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் உங்கள் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஹரி சாருக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன்.